எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டீ கிட்டின்னு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நிறைய நண்பர்கள் வந்து ப்ரோ நான் வந்து எக்ஸ்டர்னலா ஹார்ட் டிஸ்க் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்கோ இல்ல 1 TB ஹார்ட் டிஸ்கோ வாங்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா ரேட் எவ்வளவு சொல்றாங்கன்னா 2000 ரூபா 3000 ரூபா 1000 ரூபாய்க்கு மேல சொல்றாங்க ப்ரோ. எனக்கு அதை விட கம்மியா ஒரு நல்ல பட்ஜெட்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் எனக்கு தேவைப்படுது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்மி விலையில இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஒரு 249 ரூபாய்க்கு ஹார்ட் டிஸ்க் கிடையாது, அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்க, என்னடா இது 249 ரூபான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போலாம் அப்படின்ட்டு, அது என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நம்ம வீட்டில் நிறைய பேர்த்தோட ரிப்பேர் லேப்டாப் இருக்கும், இல்லைனா வேஸ்ட்டாக வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லேப்டாப் வச்சிருந்தாலும் வேஸ்ட்டாக ஒரு லேப்டாப் வந்து கண்டிப்பாக வச்சிருப்போம். மோஸ்ட்லாம் எல்லா வீட்லையும் இல்லை அப்படின்னாலும் குறிப்பிட்ட வீட்டில் வந்து கண்டிப்பாக வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து ஈஸியாக எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்காக மாற்றலாம். ஸோ வெறும் 249 ரூபா கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ அந்த ப்ராடக்டோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ண அப்படின்னா வந்து ஒரு ஹார்ட் டிஸ்கோட ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் யூஎஸ்பி கேபிள், அப்புறம் வந்து ஸ்க்ரூ டிரைவருக்கு உண்டான அந்த ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நான் என்னோட லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் வந்து எடுக்கிறேன். ஸோ என்னோட பழைய லேப்டாப் வந்து சும்மாவே வச்சிருந்தேன், ரிப்பேர்ல இருந்துச்சு, அதுக்குள்ள ரேம் இருந்துச்சு, ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு நான் ஹார்ட் டிஸ்க் மட்டும் தூக்கிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் இதை வந்து 249 ரூபாய்க்கு வந்து கொடுத்து இதை வந்து வாங்கியிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து அந்த கேஸ் எடுத்து கேஸ்ல இருக்க மேலே ஓப்பன் பண்ண அப்படின்னா ஒரு சிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஓப்பன் பண்ணி நம்ம ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க்கு அந்த சிப்போட நான் வந்து அட்டாச் பண்றேன். ஸோ அட்டாச் பண்ணிட்டு அப்படியே நான் உள்ள போட்டேன் அப்படின்னா சவுண்ட் வரும். ஸோ எக்ஸ்ட்ரா நான் வந்து பேப்பரை வச்சுட்டு நான் வந்து உள்ள இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் சைட்ல வந்து அவங்க ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பா எல்லா ஹார்ட் டிஸ்க்லேயும் வந்து ஸ்க்ரூ வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூவை நீங்க கழட்டிடுங்க, கழட்டிட்டு உள்ள இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூவை வச்சு நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்லேருந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்காக கன்வெர்ட்டும் பண்ணியாச்சு. நான் வந்து தனியாக போய் 500 GB ஹார்ட் டிஸ்க் கொடுத்து வாங்கின அப்படின்னா எனக்கு 1800 ரூபான்னு சொன்னானுங்க. நான் இப்போ வெறும் 249 ரூபாவில் ஈஸியாக முடிச்சிட்டேன். வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க்கை எடுத்து இப்போ எனக்கு இது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்காக மாறிடுச்சு 500 GB. இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7, விண்டோ 8, விண்டோ விசிட்டா, விண்டோ XP, விண்டோ 10 எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்கள் பென்ட்ரைவ் குத்திட்டு நம்ம நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவோம் ஒரு ஹார்ட் டிஸ்க்கை, ஸோ அந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ என்னோட ஹார்ட் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து 500 GB எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை வந்து ஈஸியாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது பழைய லேப்டாப்பில் ஹார்ட் டிஸ்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 200 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் வாங்கி ஈஸியாக வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே கட்கா சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய் பாய்.